சத்யா வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் எந்த படமும் ரிலீஸும் ஆகலை. ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஒரு இதுவாக தான் போனேன். எதுவுமே தெரியாது எப்படி இருக்க போகுது என்னதுன்ட்டு. எனக்கு ஒரே விஷயம் வந்து கண்ணதாசன் அவங்களோட ஃபேமிலியில் வந்திருக்கு, அங்கேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் சத்யா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், சிரிச்சிக்கிட்டே இருந்தார் ஃபுல்லாக, இல்லை நான்ஸ்டாப்பாக சிரிச்சிக்கிட்டே அப்படி ஃபுல்லாக. எல்லாம் சோகப்பாட்டு பண்ணும்போது கூட அவர் சிரிச்சிக்கிட்டே தான் டியூன்லாம் கொடுப்பார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு ஆக்சுவலி அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், ஒவ்வொரு லைனையும் சொல்லிட்டு இந்த லைன் சூப்பர், இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் மியூசிக் வந்து ரொம்ப அவசரப்படாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவர் டைம் எடுத்துக்கிட்டு அந்த அந்த லைன்ஸ்க்கு வந்து ரொம்ப எப்படி சொன்னால் அழகாக இருக்கும் அந்த லைன்ஸ்ன்ட்டு வெயிட் பண்ணி அதுக்கு அப்படியே அப்படியே மியூசிக் பண்ணார் அவர். ஒவ்வொரு இதுவும் எனக்கு போட்டு காட்டி இது நல்லா இருக்கா அப்படின்னு சஜஷன்ஸ் கேட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் ரிட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இது இப்படி மாற்றலாமான்னு சஜஷன் நான் சொன்னேன், அவர் உடனே அது சரி வேறு மாதிரி டியூன் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு கொலாபரேட்டிவாக இந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணோம், பண்ண மூணு சாங்குமே. இப்போ கண்ணதாசன் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் நடிக்க வராருன்ற போது அந்த அவர் பாடுற பாட்டுக்கு அந்த லிரிக்ஸ்க்கு பயங்கர முக்கியத்துவம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிற நிறைய பேர் ரிவ்யூஸ் அப்புறம் நிறைய பேர் எனக்கு சொன்ன ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. மூணு பாட்டுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு சாங்லேயும் ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வரைக்கும் கேட்காத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. மசாலா சிக்ஸ் திருப்பி ஒரு ஸ்கூல் கேர்ள்ஸ். ஸோ ஒரு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, டைரக்டர் கேட்டது வந்து ஒரு ஸ்பைஸ் கேர்ள்ஸ் மாதிரி ஒரு பாட்டு வேணும், நமக்கு இந்தியன் வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டார் நம்மளோட ஸ்கூல் கேர்ள்ஸ். ஸோ ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைஸ் என்ன பண்ணலாம்னா ஒன்று மசாலா தான் ஃபஸ்ட் ஞாபகம் வந்து மசாலா சிக்ஸ்னு சொல்லிட்டு காயின் பண்ணது. அது அவங்களோட கேரக்டர் அப்படி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த சாங். ஏடிஎம் கார்டுக்கும் பாய் ஃப்ரெண்ட் ஆகும் லூஸுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம், ஷாப்பிங் மால் கூட்டி போய் வெட்கம் ஏதும் இல்லாமல் மேனக்வின் போட்டதெல்லாம் கேட்போம், அப்புறம் ஆமாம் ரீபோக்கில் ஸ்கூலில் சுற்றுற நீமோ கூட்டம் மசாலா செக்ஸ், ஃபேஸ்புக்கில் அச்சின தும்னா 1000 லைக்ஸ் மசாலா செக்ஸ், ஹோம்ஒர்க் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுற அந்த அவுட் சோர்ஸ் வேர்ட்லாம் வந்து ஹோம்ஒர்க்கை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அந்த கேர்ள்ஸ்லாம். ஸோ அவங்க பாய்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க, நீ இதை பண்ணி முடிச்சு, ரெண்டு பாய்ஸ் ரெண்டு ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வருவாங்க காலில். ஸோ இது மாதிரியான அவங்களோட அந்த கேரக்டர் அவங்க பண்ணுறவங்க அந்த வாழ்த்தனும் அது எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பிளாக்பெரி வீட்டில் கேட்போம், குவாட்டி கீபோர்ட் தட்டி தட்டி கியூட்டா ட்வீட்டை போட்டோம். ஸோ அவங்க சும்மா அவங்களோட லைஃப் அப்படி கேப்சர் பண்ணுற மாதிரி அவங்க கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பாட்டு. வார்க்குதுமைகள் மசாலா சிக்ஸ் ரெண்டு பாட்டுமே வந்து ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டேன், ஒரு வெர்ஷன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாதி பாட்டு எழுதிட்டேன், அதுக்கு அவர் மியூசிக் போட்டுட்டு அப்புறம் செகண்ட் ஆஃப்கான டியூன் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்கான டியூன் அதே மீட்டரில் நான் வந்து எழுதி கொடுத்தேன். அப்படி தான் வந்து அந்த ரெண்டு சாங் நடந்துச்சு. மூணாவது சாங் வந்து அந்த அந்தாதி ஒன்று பண்ணியிருந்தேன், நீ இன்றி கிடக்கும்ன்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட் எனக்கு டியூன் மட்டும் தான் அனுப்பிச்சிட்டு டேரக்டர் ஃபோனில் தான் எனக்கு சுச்சுவேஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் ரூமில் அந்த பையன் இருக்கான் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப நாடாக காணும், அவளோட சீட் மட்டும் காலியாக இருக்குது, அந்த பொண்ணு இல்லை. ஸோ அதை தேடி போக ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு, எங்கிட்ட லவ் பண்ணுற பொண்ணு, ஸ்கூலுக்கே வரல, வீட்டில் பிரச்சனை எல்லாமே தெரியும், எங்கே இருப்பான்னு ஒவ்வொரு இடமா தேடி தேடி போகிறான், அங்கே ஏதோ க்ளூ கிடைக்குது அடுத்த இடத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏன் நம்ம அந்தாதி பண்ணக்கூடாது? ஏன்னா அந்தாதியே இந்த ஃபார்மேட் தான், ஒரு போன சென்டென்ஸ்லேருந்து ஒரு க்ளூ எடுத்துக்கிட்டு அடுத்த சென்டென்ஸ்க்கு போகிற மாதிரியான ஒரு ஃபார்மேட் வந்து அந்தாதி இருக்குது. அதுவும் ரெகுலர் அந்தாதியாக நம்ம வந்து வெறும் வார்த்தைகள் வச்சு பண்ணாமல் இதை வந்து ஒரு அந்த ஒலி அமைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ இதுவும் ஃபஸ்ட் டைம் இது மாதிரியான ஒரு பாடல் வந்து வந்திருக்கிறது. நீ இன்றி கிடக்கும் இருக்கை அருகே நெஞ்சம் ஏனோ தவழுது, தவழுதுலேருந்து அடுத்த லைன் வந்து தவளை கிணறாய் சுருங்கும் உலகம் கொஞ்சம் மெதுவாய் சுழலுது, சுழலின் உள்ளே உறங்கும் மீனாய் வகுப்பில் நானும் இருக்கிறேன், இறுக்கி பிடிக்கும் உனது நினைவில் உறக்கம் கலைந்தேன் நீ எங்கே 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 சொல்லிட்டு அந்த பாட்டு போகும். ஓராண்டிலே நேராதது விலகி தவிக்கையில் நிகழ்வது ஏன், ஏனோ உன்னை காண்பேன் என இதயம் துடிக்கையில் உணர்கிறேன், உனது சுவடுகள் தொடர்கிறேன் தொடங்கும் இடத்தினில் சேருகிறேன்ற மாதிரி அந்த வரிகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஒரு க்யூ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த படத்தில் நான் பண்ண மூணு பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து நீ இன்றி கிடக்கும். டியூன் கொடுத்த உடனே அந்த டியூனே வந்து சொல்லும் நிறைய விஷயங்கள், இது மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான். டியூன் கேட்ட உடனே அதில் வந்து ஃபார்மல் லிரிக்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலாக போடலாமா இல்லை கலோக்கியலாக போட்டால் நல்லா இருக்கும், இப்போ மசாலா சிக்ஸ் மாதிரி ஒரு டியூனாக கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக இப்படி தான் எழுதிருந்துருப்பேன், ஒரு மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்டியாக போகும். ஆனால் வந்து இது வேறு மாதிரி நம்ம இருக்கும்போது ஒரு ஃபார்மலாக எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் அதே சுச்சுவேஷனுக்கு வந்து என்னென்ன பாடல்கள் இதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக ஒன்று யோசிச்சு பார்ப்பேன், அதை மைண்டில் ஓடும் எழுத ஆரம்பிக்கும் போது. இதான் சுச்சுவேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாட்டு வந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, சரி இவங்கெல்லாம் பண்ணாததை நம்ம என்ன பண்ணலாம், என்ன புதுசாக பண்ண முடியும், ஏதாவது ஒரு விஷயம் இந்த பாட்டில் புதுசாக இருக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். அப்படி தான் அதுக்கப்புறம் கான்செப்ட் கம்பல்ஷன் வந்துருக்குல்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஆல்பத்துக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு புது வேர்டு. ஆமாம், இப்போ எல்லாருமே கேட்குறாங்க நிறைய பேர், அது முடியும் போது ஆனால் அது ஓ எல்லா பாட்டிலையும் வச்சா நல்லா இருக்காது, எந்த பாட்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ அது ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வச்சா நல்லா இருக்காது. சும்மா அக்கேஷனில் அப்பப்பன்ட்டு வரும்போது அதுக்கு இருக்கும். அதான் இப்போ சில நீங்கள் ஒரு
பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதிட்டே இருக்கீங்க, ஒரு சில வேர்டு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு மியூசிக் டேரக்டரோ சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த வேர்ட்ஸ் போட்டால் போதும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பாங்க, ஏன்னா எனக்கு முக்கியமான விஷயம் வந்து டேரக்டர் மியூசிக் டேரக்டருக்கு என்ன வேணுன்றது தான். ஸோ அடுத்தது தான் என்னோடய இதெல்லாம், எனக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்கும்போது நான் அந்த ஃப்ரீடம் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அவங்களுக்கு, ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்க இதுதான் வேணும்ன்ட்டு எதிர் அவங்கள ஒரு ஐடியாவோட வராங்க இல்லையா, இதுதான் கான்செப்ட்டு, இதுக்கு இப்படி தான் வேணும், இவ்வளோதான் வேர்ட்ஸ் இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்போது கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஃபீல் பண்ணி ஒரு ஃப்ரேஸ் மாதிரி பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு அந்த மாற்றி அதே எஃபெக்ட் வர அளவுக்கு. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் அதை சொல்லி பார்ப்பேன், ஏன் எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன் அது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். அவங்களும் வந்து இப்போ ரீசன் வந்து ப்ராப்பராக ரீசன் சொல்லும்போது, இல்லைங்க இது இது மாதிரியான ஆடியன்ஸ்க்கு போகுது, அவங்களுக்கு இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம சிம்பிளாக போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றிக்கிறேன் நிறைய பாட்டு, ஒரு இது தடையரத்தாக்க படத்தில் இப்போ காலங்கள் கண்முன் பறந்தோட காணுகிறேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து படத்துலேயே வரலை, அந்த பாட்டுக்கு வந்து 9 பல்லவி 9 ஃபஸ்ட்டு சரணம், 9 2 சரணம், ஸோ நியர்லி இத்தனை வேர்ஷன்ஸ் போச்சு திருப்பி திருப்பி. ஏன்னா டேரக்டர் ஒவ்வொரு வாட்டியும் லாஜிக்கலாக எனக்கு சொன்னார், அவரும் அவர் ஆல்மோஸ்ட் முதல் படம் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தார் அந்த படம். ஆனால் வந்து அவர் சொல்லும்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் ரீசன் சொன்னார், நான் ஒவ்வொரு வரி ஏன் வேணாம், இந்த வரிகள் ஏன் வேணாம், இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இல்லை ரொம்ப சுற்றி விளைச்சி சொல்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ரீசன் ப்ராப்பராக சொன்னார். சொன்ன உடனே அடுத்த வெர்ஷன் போகிறாங்கன்ட்டு அவரும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. அடுத்தடுத்த வெர்ஷன் போயிட்டு அப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு பிடிச்ச லைன்ஸ் வந்துட்டு நாங்கள் செட்டில் ஆனோம். அது மாதிரி சில பாட்டு வந்து போட்ட உடனே அந்த கேட்ட உடனே தெரிஞ்சிடும், இதுதான் கண்டிப்பாக இந்த லிரிக்ஸ் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது இதில் எதுவுமே கரெக்ஷன் வரல. இந்த படம் இப்போ பொன்மாலை பொழுது படத்தில் 3 பாட்டு எழுதி கொடுத்தேன், 3 பாட்டிலையும் ஒரு வரி கூட ஒரு வார்த்தை கூட மாற்ற சொல்லலை, அவங்க எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உடனே எடுத்துக்கிட்டாங்க. அவர் கதையெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து அவர் அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ என்ன கான்செப்ட் வேணுன்றது மட்டும் ரொம்ப அவர் அப்ட்ராக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிரிக் ரைட்டரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட வேணான்ட்டு நினைப்பாங்க, அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காம ரொம்ப ஒரு ஓவரால் ஒரு அப்ட்ராக்டடாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொண்டு வந்தவொன்னே அதுலேருந்து அவர் அப்படியே கொண்டு போவார், இதில் இது நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, இது வந்திருக்கு, இது வேணாம், இது மாதிரி வேணாம், இது பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணுவாங்க. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஒரு பாடலாசிரியருக்கு எந்த அளவுக்கு மூடு இருக்கணும்னு பார்க்குறீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் வந்து இங்கே இல்லாமல் ஒரு அட்மாஸ்ஃபியர் தேடி வெளியூர் போயிட்டு இல்லை அங்கெல்லாம் போய் டியூன் பிடிக்கிறேன் அங்கே போய் லிரிக்ஸ் எழுதுறேன்னு சொல்லி ரூம் போட்டு எழுதுறாங்க, அது அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து தாங்க, எனக்கு அப்படி தேவைப்படலை. ஆனால் அவங்கவுங்களோட இது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்னு போது நிறைய பேர் போவாங்க. நான் இதை அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸாக பார்க்கல பண்ணும்போது, ஸோ இது ஏதோ மூடில் பயங்கர கோபமான மூடில் உட்காந்துட்டு பயங்கர ரொமான்டிக் சாங் எழுதிட்டு இருப்பேன், இது சண்டை போட்டுட்டு யார் கூட சண்டை இருக்கும் இது இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது போய் ஒரு சோகப்பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் போய் உட்காந்து எழுதிட்டு இருப்போம், பயங்கர சந்தோஷமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் விளையாடிட்டு வருவோம், இது பண்ணுறப்போம், உடனே மூடு டப்புன்னு மாற்றிட்டு போயிட்டு ஒரு ஒரு அம்மா இல்லாத ஒரு குழந்தை ஏங்கி அழுது அந்த அம்மாக்காகன்ட்டு அப்படியே உட்காந்து அந்த குழந்தை நிலைமையில் போய் உட்காந்து ஏங்கி ஒரு இது பண்ணிட்டு எழுதணும். ஸோ அதெல்லாம் வந்து காலேஜ் டேஸில் நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் சோர்ஸிங் பண்ணியிருந்தீங்க? காலேஜ் டேஸில் ஹோம் ஒர்க்கே பண்ணதில்லை, அப்புறம் நான் ஹோம் ஒர்க் அவுட் சோர்ஸிங் காலேஜ் டேஸில் இஸ் ஓகே, காலேஜில் ஹோம் ஒர்க்லாம் இல்லை, ஸ்கூலில் இருக்கும்போது மோஸ்ட்லி பண்ணுவேன் நான் ஹோம் ஒர்க், நான் வந்து மோஸ்ட்லி சில ஹோம் ஒர்க் பண்ணிடுவேன், நான் மோஸ்ட்லி வெளியில் பண்ணாமல் போய் வெளியில் முட்டி போட்டுட்டு இருப்பேன், அவுட் சோர்ஸ்லாம் பண்ணதில்லை. சாஃப்ட்வேர் எப்படி போயிட்டு? சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு அதில், அதில் இப்போ ஊமைகள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதில் முதல் தடவையாக வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் இதான் பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஒரு ஒரு கணிப்பொறி அதுவாக ஒரு மொழியில் உவமைகள் சொல்லுது, தமிழில் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ நிறைய எல்லா பாடல்கள் அங்கே கொடுத்துட்டோம், ஒரு 2000 பாடல்கள் அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அந்த பாடல்களில் என்னென்ன உவமைகள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்துரும். ஸோ இப்போ வந்து நிலவு போல முகம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒருத்தர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த நிலவு முகம் கனெக்டட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அது ஒரு மேப் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக இது மாதிரி ஒரு பெரிய கிராஃப் ஒன்று கனெக்ட் பண்ணுறது பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்டர்நெட்டில் அதுவாக தேடுது, இந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்ட் வார்த்தைகள்லாம் என்னென்ன, இந்த வார்த்தைக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது இந்த நிலாவோட கலர் என்ன, நிலவு கலர் வந்து ஒயிட் இருக்குது, ஃபேஸ்க்கு என்னென்ன கலர்லாம் சொல்கிறாங்க, முகத்துக்கு ஒயிட் சொல்கிறாங்க, ப்ரௌன் சொல்கிறாங்க, பிளாக் சொல்கிறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்குது. ஸோ இப்போ நிலவு போல முகம்னும் போது கலர் ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல உவமை, ஸோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி மேட்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி எல்லா வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் மொழியில் இருக்கிறதுக்கும் என்னென்ன கனெக்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது வரைக்கும் எந்த ரெண்டு வார்த்தைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆகுதோ ஆனால் கனெக்ஷன் இல்லையோ அதை வந்து புதுசாக எடுக்கிறோம், அதை வந்து ஒரு உவமையாக நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ண உவமை வந்து முதல் முறையாக வந்து மிஷின் கிரியேட் பண்ண ஒரு உவமை வந்து திருவிழா போல சந்தோஷம் கொடுக்கும் உறவு. ஸோ திருவிழா உறவு ரெண்டும் வெவ்வேறு வார்த்தை, இந்த வார்த்தையை ரெண்டும் யாரும் இது வரைக்கும் உவமை சொன்னதில்லை. ஸோ திருவிழா மாதிரி திருவிழாவும் சந்தோஷம் கொடுக்கும், உறவும் சந்தோஷம் கொடுக்கும், இது ரெண்டும் வந்து இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச உடனே இப்போ திருவிழா போல சந்தோஷம் கொடுக்கும் உறவுன்றத ஒரு காயின் பண்ணியிருக்கு, இப்போ மிஷின் காயின் பண்ணுது.
இல்லை இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் அது முழுசு அது வந்து இப்போ ஓமைகள் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்ட்டு வச்சுருக்கேன். அதை பண்ணிவிட்டு எனக்கு சீக்கிரம் வந்து ஒரு ஒரு முழு பாடல் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். அது இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பாவை வந்து அவரை பார்த்த நேரங்கள் ரொம்ப கம்மி. அவரை பாடலாசிரியராக பார்த்த நேரம் தான் ரொம்ப அதிகம். அவரோட பாடல்கள் கூட நான் வாழ்ந்தது, அவரோட பாடல்கள் கேட்டுக்கிட்டு அதில் அவர் அவரோட அந்த வார்த்தை பிரயோகங்கள் அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்றது தான் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு அப்பாவை ஆனால் யோசித்து பார்க்கும்போது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அன்யூஷுவலாக பண்ணியிருக்காரு. வழக்கமாக பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்தார் எங்களுக்கு. எதுக்கு பண்ணாருன்னு தெரியாது. இசை சொல்லிக் கொடுத்தாரு, சிலம்பம் சொல்லிக் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. மான் மான் கொம்பு களரி இது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அது இல்லாமல் அப்பப்போ வந்து ஒரு ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்துச்சுன்னா வழக்கமாக வந்து ஏதோ இது மாதிரியான கிளாஸஸ்லாம் இல்லாமல் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் வேலை பார்க்க விட்டுருவார். மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு அந்த ஒரு சம்மர் வெக்கேஷன் ஒரு 2 மாதம் ஃபுல்லாக காக்கி சட்டை போட்டுட்டு போய் அங்கே ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணால் எல்லாமே கற்றுக்கிட்டு வரணும். அடுத்த வெக்கேஷனில் ஒரு மெடிக்கல் ஷாப் மருந்து எடுத்து கொடுக்கணும் போய் அங்கே போய் அசிஸ்டண்ட்டாக. ஸோ இன்னொரு ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு பில்லிங் கவுண்டரில் வந்து ஒர்க் பண்ணோம். இது மாதிரி நிறைய வந்து அனுபவங்கள் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டாக நான் நினைக்கிறேன் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது. ஏன்னா மனிதர்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு வேலையும் வந்து சிரமமான வேலை. ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களோட லைஃப்பில் இது இது இப்படி தான் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போது சின்ன வயசுலேருந்து ஒரு பாடலாசிரியராக அவங்க அப்பாவை பார்த்துருப்பீங்க. அப்பயே அவர் வந்து பெரியார் நீங்கள் வளர்ந்து வர டைம்ல என்ன சொல்ல உங்களோட வயசு தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அவரை பார்த்து நீங்கள் வளர்ந்து வர பீரியடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை பார்த்து நீங்கள் பயந்தது உண்டா? பயம் இருக்கா இல்லை அவர் மேலே ஒரு மரியாதை உண்டுதான்? பயம்லாம் எப்போவுமே இல்லை. எப்போவுமே மரியாதை தான். மரியாதை எப்போவுமே வந்து ஆச்சரியம். ஸோ இதுதான் எப்போவுமே. இப்போ லிரிக்ஸ் ரைட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணாரா நீ? இல்லை இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. நான் இது வரைக்கும் என்னோட பாடல்கள் எதுவுமே வெளியே வரதுக்கு முன்னாடி அவர் கேட்டதில்லை. எல்லாமே வெளியே வந்துட்டு ரேடியோவில் அவராக கேட்டுட்டு எனக்கு சொன்னது தான். அது ஃபஸ்ட்டு இந்த லெவலுக்கு தான் வரணும் அப்படின்னும் போது அப்பா என்ன சொன்னார்? வரவேணாம் சொன்னார். ஆமாம், அவருக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து ஏன்னா இது அவர் ஏற்கனவே சாதித்த ஒரு துறை. இதில் வந்து நான் வந்து புதுசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு அவர் நம்பினார். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் நான் வந்து என்னோடய படிப்பு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ஒரு டாக்டரேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் நான் வந்து பாடல் எழுத வரணுன்றது அவருடைய க்வெஸ்டன். நீ வந்து அந்த துறையில் அதாவது பண்ணு, இந்த துறை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னார். என்னால் அப்போ அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ கன்வின்ஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சரி, சமீபத்தில் நீங்கள் அவர் பார்த்து வியந்த விஷயம் ஒரு பாடாச்சா அப்படின்ற மாதிரி? 3 உலகப் போர் மாதிரி அத்தியாயங்கள் வந்து படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். எவ்வளோ வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒவ்வொரு வரி எழுதுறதுக்கு பின்னாடியும் வந்து அவர் எவ்வளோ ஆராய்ச்சி இருக்குது, எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்காரு எல்லாமே தெரியும். அதில் அவர் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு வரிக்காகன்னு தெரியும். அவரோட பாடல்களும் அதே மாதிரி தான். சமீபத்தில் வந்து பாடல் சரசர சரக்காத்துக்காக ரொம்ப பிடிச்ச சாங். அந்த சாங்குக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு 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 கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை வந்து அந்த பாட்டு எப்போவுமே கொடுக்கும். அதை கேட்கும்போது வேர்ட் ப்ளே, அதுவும் அவர் வார்த்தைகள் வச்சு எப்படி விளையாடுவார் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். நிறைய பாட்டு ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டுலாம் எழுதும்போது அவர் இப்போ சுற்றி விளையாடிட்டு இருப்போம், மொட்டை மாடியில் உட்காந்து எழுதிட்டு இருப்பார், உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்போம். அவர் சொல்லுவார் இது மாதிரி நான் லிரிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். வைரமூர்த்தியோட சன் நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பெருமை தான். அப்பா பேரை சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஆனால் நான் அதை விரும்புறதில்லை. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்னை வந்து யாராவது அறிமுகப்படுத்தும் போது நான் கார்க்கி நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போதோ, இல்லை நான் ஒரு பாடலாசிரியர்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போதோ இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து அப்பாவோட பையனை சொல்லி அறிமுகப்படுத்தும் போது எனக்கு இல்லை. ஸோ அதை நான் உண்மையை ஒத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக பெருமையான ஒரு விஷயம்தான். அவர் இப்படி ஒரு இதிலேருந்து நான் வந்திருக்கேன், அவர் இப்போ இப்படி இது மாதிரியான ஒரு லெஜண்ட் கிட்டேருந்து நான் வந்திருக்கேன் போது யோசிக்கும் போது எப்போவுமே பெருமையாக தான் இருக்கும். ஆனாலும் யாராவது அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொல்கிறது தான் நான் விருப்பப்படுறேன். என்னே ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அவரை பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். எப்படி வந்து ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு வந்து எப்படி அந்த சிந்தனைகள் எப்படி வித்தியாசமாக பண்ணணும், எப்படி புதுசு புதுசாக விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு புது ஸ்ட்ரக்சர், இப்போ சின்ன சின்ன ஆசை மாதிரியோ, இல்லை வந்து தஞ்சாவூர் மண் எடுத்த மாதிரியோ, நீ காற்று நான் மரம் மாதிரியோ, இது மாதிரி புது புது டெம்ப்ளேட்ஸ்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதெல்லாமே அவர்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டது கூட இப்படி அழகாக பேக்கேஜ் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து அவர் ஒரு புக்கு எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த புக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு, எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு, எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறாரு எல்லாருக்கிட்டையும், இதெல்லாமும் இந்த சைட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்லையும் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி சைட்லருந்தும் நிறைய அதெல்லாமே எனக்கு ஆச்சரியம் கொடுக்கும். ஏன்னா வந்து அவர் வளர்ந்து வந்த பின்னணி வந்து ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வந்தார். வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஒவ்வொன்றும் அவர் படிப்படியாக கற்றுக்கிட்டார். எனக்கு வந்து பார்த்து கற்றுக்க அவர் இருந்தார். அவருக்கு அது மாதிரின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு பேரண்ட் சைட்லேருந்து அந்த மாதிரின்ட்டு யாரும் இல்லை. அவர் எல்லாம் நிறைய எத்தனையோ பேரை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்த அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டு வந்தார்.